இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள். ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள், நிறைய நியூஸ்லாம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள், மறக்காமல் குஜாலாக இருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ்க்காக ராஜ் வெப் நியூஸ் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் நடிப்பில் விக்கி இயக்கியுள்ள திரைப்படம் டிராஃபிக் ராமசாமி. இதில் டிராஃபிக் ராமசாமியாக எஸ் ஏ சந்திரசேகர் நடித்துள்ளார். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் எஸ் ஏ சந்திரசேகரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த சங்கர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்கர் பேசிய போது, நிஜ வாழ்க்கையில் டிராஃபிக் ராமசாமி ஒரு இன்ஸ்பிரேஷனான கேரக்டர். யார் விதியை மீறினாலும் அதை எதிர்த்து தட்டி கேட்கின்ற போராடுகின்ற ஆளுதான் அவர். அவரை பற்றின செய்திகள் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஹீரோயிசம் இருக்கும். படிக்கும்போது மனசுக்குள்ள நிறைய தடவை கை தட்டியிருக்கேன். டிராஃபிக் ராமசாமி கதாபாத்திரம் கத்தியை எடுக்காத ஒரு இந்தியன் தாத்தா, வயசான ஒரு அன்னியனில் வர்ற அம்பி தான். இப்படி ரொம்ப பிடிச்ச இவர் கதையை ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கலான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வயசுக்கேற்ற கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு இது கரெக்டான கேரக்டராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் சார் நடிக்கிறாங்கன்னு அறிவிப்பு வந்துச்சு. இந்த கதாபாத்திரத்திற்கு இவர் ரொம்ப பொருத்தமானவர். இவருக்கு சமுதாயத்து மேலே நிறைய கோபம் இருக்குது. அவர் கூடவே இருந்ததால இது எனக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு.